குடும்பத்தில் இருக்கும் பெண்களின் மனதில் ஆழமான உணர்வை ஏற்படுத்தியது பாக்கி லட்சுமி சீரியல். இதில் கோபி என்னதான் நெகட்டிவாக இருந்தாலும் அவருடைய நடிப்பை பார்த்ததற்காகவே இந்த சீரியல் வெற்றிகரமாக ஓடுகின்றது என்றே சொல்லலாம். ஒரு நேரத்தில் ரொம்பவும் கெத்தாக இருந்த கோபி தற்போது அலமல் செய்து கொண்டு படுமட்டாக கீழே இறங்கிவிட்டார். அதாவது ராதிகாவை திருமணம் செய்தால் சந்தோஷமாக இருக்கலாம் என நினைத்து ஆதாள பாதாளத்திற்கு சென்று விட்டார். அடுத்ததாக இவருடைய மகள் மீது அதிக பாசத்தை வைத்திருந்த இவரை இனியா நீங்க வேண்டாம், அம்மாதான் வேணும் என பாக்கியாவிடம் போய்விட்டார். இதை தாங்கிக் கொள்ள முடியாத கோபி மது அருந்திவிட்டு ரோட்டில் புலம்பிக்கிட்டு இருந்தார். இதை பார்த்த ஒருவர் பாக்கியாவிற்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. அவரும் மனசு கேட்காம எழிலை கூப்பிட்டு கோபியை ராதிகா வீட்டுக்கு கொண்டு வந்து விடுகின்றார். பிறகு பாக்கியா ராதிகாவுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு கிளம்பி விடுகின்றார். அதன் பின் வீட்டுக்கு வந்த பாக்கியா எழிலிடம் கோபியை அந்த மாதிரி நிலையில் பார்த்தது எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கு, அவரை நான் எப்போதுமே ஒரு கெத்தான ஒருவராக பார்த்துவிட்டு இப்பொழுது இவரை இப்படி பார்க்க என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என சொல்லி ரொம்பவும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். பிறகு அடுத்த நாள் காலையில் ராதிகா கோபி எழுந்ததும் நேற்று இரவு என்ன நடந்தது என்பதை யோசித்து பாருங்கள் என கோபத்தை காட்டுகின்றார். ஆனால் கோபி எதுவுமே புரியாமல் தலைவலியில் தவித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் ராதிகா இனிமேலும் இப்படி இருந்தால் சரியா இருக்காது என்று சொல்லி அவரது மகளை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வருகின்றார். அதை பார்த்த கோபி குடிச்சதுக்கு இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கணுமா அப்படின்னு கேக்குறார். அதற்கு ராதிகா இது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது, யாரோ ஒருத்தர் பாக்கியாவுக்கு கால் பண்ணி சொல்லி அவங்க வந்து இங்க உங்களை விட்டுட்டு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணும் அவ்வளவு மோசம் கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், நீங்க சரியா இருந்தா என்னோட நிலைமை இந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு கோபத்தை கொட்டி திட்டுகின்றார். பிறகு கோபி ராதிகாவை எவ்வளவு சமாதானம் செய்தாலும் அதை காது கொடுத்து கேட்காமல் ராதிகா வெளியே போய்விட்டார். அதன் பின் ராதிகா பின்னாடியே கோபி தெருவுக்கு வந்து நடுரோடு என்று கூட பார்க்காமல் ராதிகாவிடம் கெஞ்சி கொண்டிருக்கின்றார். இதை பார்த்து செல்வி மற்றும் பாக்கியா அதிர்ச்சியாகி அப்படியே வீட்டுக்கு திரும்புகிறார்கள். பிறகு நடந்ததை அனைத்தும் செல்வி வீட்டில் இருக்கும் அனைவரிடமும் கூறுகின்றார். வீட்டில் இருந்த மொத்த குடும்பமும் ஓடி வந்து வெளியே பார்க்கிறார்கள். கோபி ராதிகாவை தடுக்க முயற்சி செய்து அதை கண்டு ராதிகா காரில் ஏறும்போது கோபி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கின்றார். அதை பார்த்த மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கின்றார்கள். ராதிகாவும் இவரை விட்டு போய்விட்டால் கோபி நிலைமை என்னவாக இருக்கும், அனாதையாகத்தான் சுற்றித் திரிய போகின்றார். ஆனாலும் இவருடைய நிலைமையை பார்க்க பரிதாபமாகத்தான் இருக்கின்றது.